ஹிலியோஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட். இந்த ஃபண்டு உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் ரிட்டர்னை இன்க்ரீஸ் பண்ணுமா அல்லது ரிஸ்க்கை இன்க்ரீஸ் பண்ணுமா? வாங்க நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ணலாம். இந்த என்எஃப்ஓ 6th November 2023 வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. இதில் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 ரூபீஸ், எக்ஸிட் லோடு 1%. 3 மாதத்துக்கு முன்னாடி வித்ட்ரா பண்ணால், 3 மாதத்துக்கு அப்புறம் வித்ட்ரா பண்ணால் எந்தவித எக்ஸிட் லோடும் கிடையாது. இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் என்ன? லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஜென்ரேட் பண்ணுறது பை இன்வெஸ்டிங் இன் லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் கேப். ஸோ அக்ராஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறது, கேபிட்டல் அப்ரிசியேஷன் கொண்டு வர்றது, இதுதான் இந்த ஃபண்டோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவாக இருக்குது. இதோட ஃபண்ட் மேனேஜர் மிஸ்டர் அலோக் பால். இதோட பெஞ்ச் மார்க் இண்டெக்ஸ் நிஃப்டி 500 டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். இந்த ஃபண்டுக்கு என்ட்ரி லோட் கிடையாது. இந்த ஃபண்டோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இந்த என்எஃப்ஓ நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டுனா என்ன, அதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஒரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் லார்ஜ் மிட் ஸ்மால் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கேபிட்டலைசேஷனில் எவ்வளோ அலோகேஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் ஃபண்ட் மேனேஜர் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு 2 விதமான டெக்னிக்கை யூஸ் பண்ணுவார். ஒன்று வந்து ரைட் அலோகேஷன், எந்த கேபிட்டலைசேஷனில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எதில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணணும், எதில் குறைவாக இன்வெஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி எந்த செக்டாரில் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த செக்டாரில் குறைவாக இன்வெஸ்ட் பண்ணலாம், இந்த அலோகேஷனை டிசைட் பண்ணுவார். இது மூலமாக அவர் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு வாய்ப்பு ஸ்டாக் செலெக்ஷன், ஒரு செக்டாரில் எந்த ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு கேபிட்டலைசேஷனில் என்னென்ன ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இது அவருடைய அனலிசிஸ் மூலமாக அவர் முடிவு பண்ணுறார். இந்த ரெண்டின் மூலமாக அவரால் ஆல்ஃபா ஜென்ரேட் பண்ண முடியும். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஃபண்ட் மேனேஜருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். ஏன்னா லார்ஜ் மிட் அண்ட் ஸ்மால் எதில் வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கிற காரணத்தினால. டைனமிக்காக ஃபண்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எப்போ வேணாலும் எக்ஸ்போஷரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். லார்ஜில் அதிகமான எக்ஸ்போஷர் வச்சுட்டு மிட் அண்ட் ஸ்மாலில் கம்மியாகவோ, அல்லது மிட்டில் அதிகமாக வச்சுட்டு லார்ஜில் ஸ்மாலில் கம்மியாகவோ வச்சுக்கலாம். இதை எப்போ வேணாலும் இந்த எக்ஸ்போஷரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதெல்லாம் தான் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ். இப்போ நம்ம ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டோட பொட்டன்ஷியல் மெரிட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் முழுக்க முழுக்க ஒரு ஈக்விட்டி ஃபண்ட், அதனால் லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் டேர்ம் வெல்த் ஜென்ரேஷனுக்கு பொட்டன்ஷியல் இதில் இருக்கும். ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் லார்ஜ் மிட் ஸ்மால் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். எல்லா செக்டார்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண முடியும். ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் கிடையாது. அதனால் நல்ல டைவர்சிஃபிகேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் அவுட்லுக் சேஞ்ச் ஆகும்போது லார்ஜிலேருந்து மிட்டுக்கு, மிட்லேருந்து ஸ்மாலுக்கு, அல்லது ஸ்மாலிருந்து மிட், ஸ்மாலிருந்து லார்ஜ் அப்படின்ற மாதிரி மாற்றி இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு செக்டரோட அவுட்லுக் கம்மியாக இருக்குது அப்படின்னா எந்த செக்டரில் அவுட்லுக் பெட்டராக இருக்கோ அங்கே மாற்ற முடியும். அதே செக்டாருக்கு நாளைக்கு அவுட்லுக் டிம்மாச்சு அப்படின்னா திரும்பவும் அதை விட்டுட்டு இன்னொரு செக்டாருக்கு மூவ் பண்ண முடியும். இந்த மாதிரி சேஞ்சிங் மார்க்கெட் சைக்கிளுக்கு ஏற்ற மாதிரி போர்ட்ஃபோலியோவை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது இந்த ஹெலியோஸ் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில். இது ஒரு நல்ல அட்வான்டேஜாக இருக்கும் ஃபண்ட் மேனேஜருக்கும் இன்வெஸ்டாருக்கும். இது ஒரு ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கிற காரணத்தினால லாங் டேர்மில் இன்ஃப்ளேஷன் பீட்டிங் ரிட்டர்ன்ஸை இன்வெஸ்டாருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்க, இந்த ஃபண்டோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்துட்டோம். இந்த ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? இது ஒரு ஈக்விட்டி ஃபண்டாக இருக்கிற காரணத்தினால ஆப்வியஸாக ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டாருக்கு சூட்டபுளாக இருக்காது. ஷார்ட் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட் அதிக வாலட்டைலாக இருக்கும், மேலே போகும், கீழே இறங்கும், இந்த மாதிரி இருக்கிற காரணத்தினால உங்கள்கிட்ட 1 இயர் 2 இயர் 3 இயர் மணி தான் இருக்குன்னா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5 இயர் +7 இயர் +  மணி இருக்குன்னா தாராளமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாருக்கு இந்த ஃபண்டு சூட்டபுளாக இருக்குமா? ஜென்ரலாக ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டாருக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய ஃபண்டு தான். பட் கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டார்லேயே எனக்கு ஸ்மால் கேப் எக்ஸ்போஷர் கொஞ்சம் கூட வேணாம் அப்படின்னு நினைக்கிற இன்வெஸ்டாருக்கு இது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் ஸ்மால் கேப்லையும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது போக இந்த ஃபண்டுக்கு போர்ட்ஃபோலியோ கிடையாது. என்எஃப்ஓன்றதுனால இந்த என்எஃப்ஓ முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஃபண்ட் மேனேஜர் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண ஆரம்பிப்பார். போர்ட்ஃபோலியோ என்னன்னு தெரியாமல், செக்டோரல் வெயிட்டேஜ் என்னன்னு தெரியாமல் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு பிளைண்ட் ரிஸ்க் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ ஃபார் இந்த ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றதுக்கான ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஏன்னா இது ஒரு நியூ ஃபண்ட், இனிமேல் தான் ட்ராக் ரெக்கார்டு பில்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் கரெக்ஷன் அப்போ எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, மார்க்கெட் டவுன் ஆகும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்போது எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, மார்க்கெட் பீக்கில் எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து கண்ட்ரரியன் ஸ்ட்ராட்டஜியா, வேல்யூ ஸ்ட்ராட்டஜியா, க்ரோத் ஸ்ட்ராட்டஜியா, மொமெண்டம் ஸ்ட்ராட்டஜியா அப்படின்றது நமக்கு தெரியாது. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக வந்து இருக்கும்.
இதெல்லாம் எடுக்காமல் இதெல்லாம் கால்குலேட் பண்ணாமல் எடுக்கிறது ஒரு கம்ப்ளீட் பிளைண்ட் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் பிளைண்ட் ரிஸ்க் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறத தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இந்த ஃபண்டில் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியல அப்படின்றது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது எல்லா இன்வெஸ்டருக்கும். இந்த ஃபண்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டோம். ஃபைனலாக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, அது நீங்கள் என்ன மாதிரியான இன்வெஸ்டர் அப்படின்றத பொறுத்ததுங்க. நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஃபண்டை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் ஸ்மால் கேப் எக்ஸ்போஷரும் கொஞ்சம் இருக்கும், ப்ளஸ் நோ ட்ராக் ரெக்கார்ட், நோ போர்ட்ஃபோலியோ. அதனால் இந்த ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு பிகினர் இன்வெஸ்டராக இருக்கும்போது ஏற்கனவே ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதில் நல்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் எது, அதில் எது ட்ராக் ரெக்கார்டு பெட்டராக இருக்குது, அதோடய போர்ட்ஃபோலியோ எதில் பெட்டராக இருக்குது, இதெல்லாம் அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா நல்ல ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எந்தவித ட்ராக் ரெக்கார்டும் இல்லாமல் அன்டெஸ்டட் அன்ப்ரூவனாக இருக்கக்கூடிய இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சார், நான் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டார், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பேசிஸில் எங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேர் மணியை மினிமமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா, அப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனிஹவ், நீங்கள் இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணுறது நல்லது. ஏன் உங்கள் ஃபினான்ஷியல் பிளானரை நீங்கள் கன்சல்ட் பண்ணணும்னா, ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கும் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் இருக்குது, ஒவ்வொரு இன்வெஸ்டாருக்கும் என்ன ஃபினான்ஷியல் கோல் இருக்குது, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவும் ஃபினான்ஷியல் கோலும் மேட்ச் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணணும். அதை ஃபினான்ஷியல் பிளானர் பண்ணுவார். அதே மாதிரி ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்லையும் என்ன ரிஸ்க் இருக்குது, ஒரு இன்வெஸ்டாருடைய ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, ரெண்டுமே மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் அவர் செக் பண்ணி இது சூட்டபுளா இல்லையா அப்படின்றத சொல்லுவார். மூணாவதா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமோட போர்ட்ஃபோலியோ என்ன, அதே சமயத்தில் இன்வெஸ்டார் ஆல்ரெடி வச்சிருக்கிற மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ என்ன, ரெண்டுலேயும் ஓவர்லேப் ரேஷியோ என்ன இருக்குது, ஓவர்லேப் கம்மியாக இருந்தால் அவர் இதை ரெக்கமெண்ட் பண்ணுவார். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் ஒரு வேளை நல்ல ஸ்கீமாக இருக்குது, நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்ணலாம்னா எவ்வளவு வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம், எவ்வளவு அலோகேஷன் கொடுக்கலாம் அப்படின்றதையும் அவர் சஜஸ்ட் பண்ணுவார். அதனால் நீங்கள் இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரையோ அல்லது ஒரு ப்ரொஃபஷனல் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரையோ காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கான சப்போர்ட் தேவைப்படுதுன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் இனிஷியல் கன்சல்டேஷனுக்கான டைம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முதலீட்டாளர்களுக்காக வெபினார் ஆர்கனைஸ் பண்ணிட்டு வரோம், இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்க் ஷாப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெபினார் முழுக்க முழுக்க காம்ப்ளிமெண்ட்ரி, எந்தவித ஃபீஸும் கிடையாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் வர்றாங்க, நீங்கள் கலந்துக்குங்க, கலந்துக்கிட்டு பயனடைங்க. தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா, அல்லது உங்களுக்கு பர்சனல் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது கேள்விகள் இருக்கா, எங்கள் ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் கூட ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீ கன்சல்டேஷனுக்கான லிங்க்கும் கீழே நான் கொடுத்துருக்கேன் டெஸ்கிரிப்ஷனில், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் புக் பண்ணிக்கலாம். உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.